ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அப்டேட் ஆகிடும். நீங்கள் டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி ஆகஸ்ட் 11 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ஆகஸ்ட் 12, நேற்றுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். 2015 வருஷம் தொடங்கப்பட்ட அடல் ஓய்வூதிய யோஜனா APY திட்டமானது 5.25 கோடி சந்தாதாரர்களின் சேர்க்கையுடன் தனது 8 ஆண்டுகால பணியை மிகவும் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2015 வருஷம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அடல் ஓய்வூதிய யோஜனா? 2015 வருஷம். இதுக்கு வந்து அடல் பிகாரி வாஜ்பாயோட நேமில் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடல் அப்படின்னு சொல்லிட்டு. 8 வருஷத்தில் எத்தனை சந்தாதாரர்களை சேர்த்துருக்காங்க அப்படின்னா 5.25 கோடி சந்தாதாரர்கள். இந்த ஓய்வூதிய யோஜனாவில் வந்து யார் வேணும்னாலும் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த ஓய்வூதியம் பெறலாம். அதாவது 18 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இவங்க வந்து மந்த்லியோ இல்லை வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸோ 6 மந்த்ஸ் ஒன்ஸோ வந்து அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் ஆகிற மாதிரி, அதாவது அவங்க பிடிச்சிக்கிற மாதிரி பணம் போட்டுகிட்டே இருக்கணும். 60 இயர்ஸ் அதாவது 60 வயசு தாண்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பென்ஷன் வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் அவங்க அமௌண்ட் எவ்வளோ போட்டாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி 1000 ஆவோ 1000லேருந்து இல்லை 5000 வரைக்கும் அவங்க அமௌண்ட் எவ்வளோ போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். இது வந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாம் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போ 2022 அக்டோபர்லேருந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இது வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க வந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 8 ஆண்டுகால முடிவில் வந்து 5.25 கோடி சந்தாதாரர்கள் சேர்க்க இருக்குது. எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2015 அடல் ஓய்வூதிய யோஜனா திட்டம். அடுத்தது தமிழ்நாட்டு செய்தி. தமிழ்நாட்டு செய்தி என்னென்னு பார்த்தோம்னா, கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்ருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து குவார்ட்ஸ் படிகக்கல்லாலான எடைக்கல், வெயிட் வைப்போம் இல்லையா, அந்த எடைக்கல் வந்து குவார்ட்ஸ் படிகக்கல்லால் செஞ்சது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கீழடியில். இது வந்து 9வது கட்ட அகழாய்வு நடந்துச்சு இப்போது கீழடியில். அந்த 9வது கட்ட அகழாய்வில் வந்து இந்த குவார்ட்ஸில் செய்யப்பட்ட படிகக்கல் வந்து கிடச்சிருக்கு, படிகக்கல்லால் செய்யப்பட்ட எடைக்கல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000 குவார்ட்ஸ் படிகக்கல், ஓகே, 9வது கட்ட அகழாய்வு கீழடி. 2014 ஆண்டுக்கு பிறகு கீழடியில் ஒரு குவார்ட்ஸ் படிகக்கல் கண்டுபிடிக்கப்படுவது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இது வந்து இயற்கையிலேயே ஒளி புகக்கூடிய ஒரு பளிங்குக்கல் வகையை சேர்ந்தது. கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள், அதுக்கப்புறம் செம்பூச்சி மட்பாண்டங்கள் இவையும் வந்து இந்த அகழாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுடுமண் பாண்டத்தினால் ஆனால், அதாவது சுடுமண்ணில் செஞ்ச பாம்பு உருவத்தோட ஒரு பாதி பகுதி மட்டும் கிடச்சிருக்காங்க இந்த அகழ்வாராய்ச்சியில். அடுத்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கீழடி இருக்குது. இது வந்து சங்ககாலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி, இந்த தளம் வந்து சங்ககாலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் வந்து பின்வரும் முக்கிய ஆச்சரியமிக்க தகவல்களை வழங்கியிருக்கு. என்னென்ன அப்படின்னா, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் வந்து சங்க காலகட்டத்தோட கிமு 300லேருந்து கிமு 600 காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவகங்கையில் உள்ள முதுமக்கள் தாலியில் கண்டெடுக்கப்பட்ட நெற்கதிர்கள் வந்து 3200 வருஷம் பழமையானதாம். அந்த சங்ககாலத்தை சேர்ந்ததாக தான் வரும், கிமு 300லேருந்து 600 அந்த இதுக்குள்ளே தான் வரும். அந்த முதுமக்கள் தாலி கண்டுபிடிச்சாங்க கீழடியில், அந்த முதுமக்கள் தாலிக்குள்ளே வந்து நெற்கதிர்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து 3200 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து 4200 ஆண்டுகளுக்கு முன்னதாக, அதாவது கிமு 2172வது வருஷத்திலேயே தமிழர்கள் வந்து இரும்பு தொழில்நுட்பத்தை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளி மக்கள் 3300லேருந்து 1900 வரைக்கும் வாழ்ந்தாங்க. இவங்க வந்து இரும்பை பற்றி, இரும்போட பயன் பற்றி அறிஞ்சதில்லை, இரும்பை பற்றி தெரிஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் 2172 வாழ்ந்த தமிழர்களுக்கு இரும்போட தொழில்நுட்பம் பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையோட ஆராய்ச்சி மையம். இதை வந்து ஆரம்பித்தவங்க வந்து MS சுவாமிநாதன் தான். இவங்களோட டாட்டர் வந்து இப்போ இதை பார்த்துட்டு வர்றாங்க, டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். பூம்புகாரில் இருக்கக்கூடிய MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையோட
அனைவருக்கும் மீன் விநியோகத்திற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் இதை வந்து நடத்திட்டு வராங்க. இந்த மையமானது விருது பெற்ற 7 திட்டங்களில் ஒன்று. என்ன விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் அறக்கட்டளை மற்றும் சர்வதேச மேம்பாட்டிற்கான அமெரிக்க முகமை, இவங்க ரெண்டு பேரும், ரிலையன்ஸ் அறக்கட்டளையும் சர்வதேச மேம்பாட்டிற்கான அமெரிக்க முகமை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வழங்கின விருது தான் அது. அது என்ன விருது அப்படின்னா, 2023 பெண்கள் தொடர்பு சவால் விருது. 2023 பெண்கள் தொடர்பு சவால் விருது. இதில் வந்து மொத்தம் 260 விண்ணப்பங்கள் வந்திருக்கு. அந்த இதில் இதுவும் ஒன்று, இந்த திட்டமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்கள் தொடர்பு சவால் விருது அப்படின்னா, பெண்கள் வந்து அன்றாட வாழ்வில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதற்கான தீர்வுகளை உருவாக்குவதற்காக உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு விடுப்பாங்க. இதுதான் வந்து அந்த பெண்கள் தொடர்பு சவால் அப்படிங்கிறது. இப்போ பூம்புகார் மையமானது பெண்களிடையே பாலின எண்ணிம பிளவை குறைக்கும் வகையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சேவைகளை உருவாக்கி வருகின்றது. ICT அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ். அதாவது தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சேவைகள். ஓகே, அடுத்து உலக சுகாதார அமைப்போட, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இருக்கு இல்லையா, உலக சுகாதார அமைப்போட முன்னாள் தலைமை அறிவியலாளராக இருந்தவங்க சௌமியா சுவாமிநாதன். இவங்க வந்து MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையோட தலைவராக இருக்காங்க இப்போது. இது வந்து அவரோட தந்தை ஒரு புகழ்பெற்ற வேளாண் அறிவியலாளர் MS சுவாமிநாதன் அவர்களால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை வந்து புகழ்பெற்ற வேளாண் அறிவியலாளர் MS சுவாமிநாதன் அவர்களால் நிறுவப்பட்டது. அதுக்கு அவங்களோட டாட்டர் சௌமியா சுவாமிநாதன் வந்து இப்போ தலைமை அறிவியலாளராக இருக்காங்க. இவங்க வந்து முன்னாடி உலக சுகாதார அமைப்போட முன்னாள் தலைமையாக சாரி இவங்க வந்து இப்போ வந்து அந்த MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையோட தலைவராக இருக்காங்க. உலக சுகாதார அமைப்போட முன்னாள் தலைமை அறிவியலாளராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வேலூரில் விமான நிலையம் வளாக கட்டமைப்பு பணிகள் பற்றின கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தா, வேலூரில் சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலை NH44, இதுதான் வந்து நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. NH44 வேலூரில் இருக்கக்கூடிய, வேலூரில் சென்னை டு பெங்களூர் நெடுஞ்சாலையில் பல கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் விமான நிலைய வளாகத்தோட பணிகள் முடிகிற தருவாயில் இருக்குது. பொது விமான போக்குவரத்தின் தலைமை இயக்குநரகம் இருக்கு இல்லையா, பொது விமான போக்குவரத்தின் தலைமை இயக்குநரகத்தின் பாதுகாப்பு தணிக்கை முடிந்த பிறகு நவம்பர் மாதத்திற்குள் இது தனது செயல்பாடுகளை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தணிக்கை அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும், எல்லாமே ஆடிட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நவம்பர் மாதத்துக்குள்ளே தன்னோட செயல்பாடுகளை இந்த விமான நிலையம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலூரில் உள்ள ஒரு புதிய ஓடுபாதையில் நவம்பர் மாதம் முதல் சிறிய விமானங்களை இயக்குவதற்கு இந்திய விமான நிலைய ஆணையம் வந்து முடிவு செஞ்சுருக்கான். வேலூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு UDAN அப்படின்னா உதய் தேஷ்கா ஆம் நாக்ரிக் அப்படின்னு அர்த்தம், பிராந்திய இணைப்பு திட்டம் உதான் RCS, இது வந்து இந்திய அரசோட வட்டார வானூர்தி நிலையங்களோட வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்குமான திட்டம் தான் இந்த உதான் RCS அப்படின்ற திட்டம். இந்த திட்டத்தோட இரண்டாம் கட்டத்தின் கீழ் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அனுமதி வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உதான் திட்டமானது சிறிய நகரங்களில் விமான சேவை இணைப்பை மேம்படுத்த செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கு. அந்த உதான் திட்டம் எதுக்காக அப்படின்னா, சின்ன சின்ன நகரங்கள்லாம் விமான சேவை வந்து இணைப்பை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது உதான் திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம், சிறிய நகரங்களில் விமான சேவை இணைப்பை மேம்படுத்துறது. ஓகே, அடுத்து இந்த புதிய விமான நிலையமானது ஆம்பூர், ஆற்காடு, வாணியம்பாடி, வேலூர் போன்ற பகுதிகளில் உள்ள உள்ளூர் பயணிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் அந்த வேலூர் விமான நிலையம். அடுத்தது தேசிய செய்திகள். தேசிய செய்திகளில் பார்த்தோன்னா, மத்திய பிரதேசத்தில் ரெண்டு திருவிழா, போபால் நகரில் ரெண்டு திருவிழா நடக்கிறதுக்கு, ஒன்று வந்து உன்மேஷா திருவிழா, இன்னொன்று வந்து உத்கர்ஷ் திருவிழா. உன்மேஷா திருவிழா அப்படின்றது எப்போ நடக்குது, யார் நடத்துகிறா, என்ன திருவிழா அப்படின்றத பார்க்கலாம். உன்மேஷா திருவிழா அப்படின்றது மத்திய பிரதேசத்தோட போபால் நகரில் நடைபெற இருக்குது. இந்த உன்மேஷா திருவிழா வந்து சர்வதேச இலக்கிய திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வதேச இலக்கிய திருவிழா, இதை வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் தொடங்கி வைக்கிறாங்க. இந்த திருவிழாவானது சாகித்ய அகாடமியினால் நடக்கப்படுது. சாகித்ய அகாடமி விருது அப்படின்னால இலக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட விருது தான். ஸோ வந்து
இலக்கிய திருவிழா வந்து சாகித்ய அகாடமி வந்து நடத்துகிறாங்க. உன்மேஷா திருவிழா வந்து உலகெங்கிலும் உள்ள இலக்கிய ஆர்வலர்களை நன்கு ஒன்றிணைக்கும். இது வந்து உலக ஃபுல்லாக உள்ள இலக்கிய ஆர்வலர்கள் யார் வேணாலும் இதில் கலந்துக்கலாம். இது வந்து ஆசியாவுடைய மிகப்பெரிய இலக்கிய கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 75க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளில் 102 மொழிகளில் 575க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் பங்கேற்பதை அடுத்து உன்மேஷா உலகின் மிகப்பெரிய இலக்கிய விழாவாக மாற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய பிரதேசத்தோட போபால் நகரில் நடக்க இருக்கு உன்மேஷா திருவிழா. இது வந்து சர்வதேச இலக்கிய திருவிழா. இதை வந்து குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கிறாங்க. இந்த திருவிழா வந்து சாகித்ய அகாடமியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உன்மேஷா திருவிழா வந்து உலகெங்கிலும் உள்ள இலக்கிய ஆர்வலர்களை நன்கு ஒன்றிணைக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆசியாவோட மிகப்பெரிய இலக்கிய கூட்டம். 75க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளில், அதாவது இந்த உண்மேஷ திருவிழாவில் வந்து 75க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடக்க இருக்கு ப்ரோக்ராம்ஸ். அதில் வந்து 102 மொழிகளில் 575க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் வந்து பங்கேற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உலகத்தோட மிகப்பெரிய இலக்கிய விழாவாக மாற இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக உத்கர்ஷ் திருவிழா. உத்கர்ஷ் திருவிழாவையும் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் தான் வந்து தொடங்கி வைக்க போகிறாங்க. இது வந்து இந்த உத்கர்ஷ் திருவிழா எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் வந்து மத்திய பிரதேசத்தோட போபால் நகரில் தான் நடக்க போகுது. இந்த உத்கர்ஷ் திருவிழா எதுக்கு அப்படின்னா, நாட்டுப்புற மற்றும் பழங்குடியினரோட கலை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற மற்றும் பழங்குடியினரோட கலை நிகழ்ச்சிகளுக்காக நடத்தப்படக்கூடிய திருவிழா இது. இந்த திருவிழா வந்து சங்கீத நாடக அகாடமி நடத்துகிறாங்க. இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ இலக்கியம் அப்படின்னாலே அந்த விருது வந்து யார் கொடுப்பாங்க, சாகித்ய அகாடமி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த இதை நடத்துகிறாங்க உத்மேஷா திருவிழா தான். இதே வந்து உத்கர்ஷ் அப்படின்றது இந்த இலக்கிய திருவிழா. இந்த இலக்கிய திருவிழாவை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா, சாரி உத்கர்ஷ் அப்படின்றது வந்து பழங்குடியினரோட, நாட்டுப்புறம் மற்றும் பழங்குடியினரோட கலை நிகழ்ச்சி திருவிழா. இதை வந்து சங்கீத நாடக அகாடமி நடத்துகிறாங்க. அடுத்து உத்கர்ஷ் திருவிழா மூலம் இந்தியாவானது தனது கலாச்சார பன்முகத்தன்மையின் மிகவும் தெளிவான அம்சத்தினை பெருமையுடன் வெளிப்படுத்துவதோடு உள்நாட்டு கலைஞர்களுக்கான புகழை நன்கு வளர்த்து நவீன மற்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகில் அவற்றின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து தன்னோட கலாச்சார பன்முகத்தன்மையின் மிகவும் தெளிவான அம்சத்தினை பெருமையுடன் வெளிப்படுத்துவதோடு உள்நாட்டு கலைகளுக்கான புகழை நன்கு வளர்த்து நவீன மற்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகில் அவற்றின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். உன்மேஷா அப்படின்றது வந்து இலக்கிய திருவிழா, உத்கர்ஷ் அப்படின்றது வந்து நாட்டுப்புறம் மற்றும் பழங்குடியினர் கலை நிகழ்ச்சி திருவிழா. சர்வதேச செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா, G20 அமைப்பு, G20 அமைப்பு எல்லாருக்குமே தெரியும், 20 நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் அது. இந்த G20 அமைப்பு வந்து எதிர்கால நகரங்களுக்கு நிதி அளிப்பதற்கான கோட்பாடுகளை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின கோட்பாடுகள், அதாவது G20 அமைப்பின் கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னா, எதிர்கால நகரங்களுக்கு நிதி அளிப்பதற்கான கோட்பாடு. G20 அமைப்போட உள்கட்டமைப்பு பணிக்குழுவின் 3வது கூட்டம் நடந்திருக்கு. அதில் 2023 ஆண்டு உள்கட்டமைப்பு செயல்பாட்டு நிரல்களுக்கான பணி நெறிமுறைகளை நோக்கிய செயல்பாடுகளில் உள்ள கணிசமான முன்னேற்றம் குறித்து இது குறித்து விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது G20 அமைப்போட உள்கட்டமைப்பு பணிக்குழுவோட 3வது கூட்டம் நடந்திருக்கு. இந்த 3வது கூட்டத்தில் 2023 ஆண்டிற்கான உள்கட்டமைப்பு செயல்பாட்டு நிரல்களுக்கான ப்ரோக்ராம்ஸ், அந்த உள்கட்டமைப்பு செயல்பாட்டு ப்ரோக்ராம்ஸ்க்கான பணி நெறிமுறைகளை நோக்கிய செயல்பாடுகள் உள்ள கணிசமான முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டுச்சான். அதாவது இது வரைக்கும் அதுக்கான ப்ரோக்ராம்ஸ்க்கான என்னென்ன செயல்பாடுகள் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான முன்னேற்றம் எவ்வளோ நடந்திருக்கு, என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு முதன்மையாக விவாதிக்கப்பட்ட ஒரு கருத்து என்ன அப்படின்னா, எதிர்கால நகரங்களுக்கான நிதி உதவி உள்ளார்ந்த நெகிழ்திறன் மிக்க மற்றும் நிலையான நகரங்கள் அப்படின்றது தான் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட ஒரு முதன்மையான கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து க்வெஸ்சன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G20 அமைப்போட கோட்பாடு, இந்த உள்கட்டமைப்பு பணிக்குழு வந்து இப்போ நடந்திருக்கு. இதில் வந்து 2023 ஆண்டுக்கான இந்த கூட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு முதன்மையாக விவாதிக்கப்பட்ட ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு ஆன்சர் எதிர்கால நகரங்களுக்கான நிதி உதவி,
இந்த எதிர்கால நகரங்களுக்கான நிதி உதவி என்ன அப்படின்னு கேட்கலாம். உள்ளார்ந்த நெகிழ்திறன் மிக்க மற்றும் நிலையான நகரங்கள் அப்படின்றது தான் எதிர்கால நகரங்களுக்கான நிதி உதவி அப்படின்ற கருத்துக்கு மீனிங் அப்படின்னு அந்த க்வெஸ்சன் கூட வரலாம். நெக்ஸ்ட் வந்து G2 அமைப்பு நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் மூன்றாவது கூட்டமானது காந்தி நகரில் நிறைவடைந்தது. இதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FMCBGs இங்கே வந்து நிதியமைச்சர்கள் G20 அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களோட நிதியமைச்சர்கள் அந்தந்த ஒவ்வொரு நாடோட நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களோட மூன்றாவது கூட்டம் காந்தி நகரில் நடந்திருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இந்த FMCBGs அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ். இதான் அதோட எக்ஸ்பென்ஷன். இவங்களுடைய மூன்றாவது கூட்டம் காந்திநகரில் நிறைவடைஞ்சிருக்கு. G20 அமைப்பிற்கான இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் 2023 பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற முதல் கூட்டத்தின் போது அமைக்கப்பட்ட செயல்பாட்டு நிரலின் அடிப்படையில் பல்வேறு முக்கிய உலகளாவிய நிதிசார் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் இந்த சந்திப்பு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்தது. அது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது கூட்டம் நடந்துச்சு இல்லையா, இது மாதிரி 2023 பிப்ரவரி மாதம் நடந்த முதல் கூட்டம் இவங்களோட நிதியமைச்சர்கள் மற்றும் வங்கியாளர்களோட முதல் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த முதல் கூட்டத்தின் போது அமைக்கப்பட்ட செயல்பாட்டு நிரலோட அடிப்படையில் பல்வேறு முக்கிய உலகளாவிய நிதிசார் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் இந்த சந்திப்பு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலெலாம் அந்தளவுக்கு இது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. என்னென்னா வந்து 2023 இந்த G20 அமைப்போட நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னு வேணால் கேட்கலாம். பிப்ரவரி மாதத்தில் நடந்திருக்கு. மூன்றாவது கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் காந்தி நகரில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பன்னாட்டு மேம்பாட்டு வங்கிகளிடம் நிதி வழங்கீடு மற்றும் கடன் வாங்கும் நாடுகள் அவற்றின் கடன் வழங்கும் நடவடிக்கைகளை நன்கு விரிவுபடுத்துவதற்கான கோரிக்கைகளை அதிக அளவில் முன்வைத்து வருகின்றன. MDB அப்படின்றது மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க் MDB பன்னாட்டு மேம்பாட்டு வங்கிகள் மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நிதி வழங்கீடு மற்றும் கடன் வாங்கும் நாடுகள் அவற்றின் கடன் வழங்கும் நடவடிக்கைகளை நன்கு விரிவுபடுத்துவதற்கான கோரிக்கைகளை அதிக அளவில் முன்வைத்து வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க.